நாங்கள் முஸ்லீம்கள், எங்களுடைய அடிப்படை சட்ட யாப்பு இந்த குர்ஆன். துஸ்தூரல் லி உம்மா, இந்த உம்மத்துடைய சட்ட கோவை சட்ட யாப்பு இந்த குர்ஆன். குர்ஆனிலே ஹதீஸிலே எது முஸ்லீம்களுக்கு வழிகாட்டலாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மாத்திரம் மார்க்கமாக எடுப்போம், வேறு எதையும் மார்க்கமாக கொள்ள மாட்டோம். அது செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம், அல்லது நாம் காலத்திற்கு ஏற்றவாறு நிலைமைக்கு ஏற்றவாறு நாம் கற்கக்கூடிய கலைகளாக இருக்கலாம். இதன் ஊடாக உலகத்துடைய லாபங்களை அடைகிறோம், அந்த பாஷைகளின் மூலமாக உயர்வை நாங்கள் அடைகிறோம். உலகத்திலே ஒரு மனிதன் படிப்பதனால், அவன் ஆராய்ச்சி செய்வதனால் இருக்கக்கூடிய பணத்தை விட கூடுதலாக பணம் பெறுவதற்கு உண்டான ஒரு அடிப்படையாக இன்றைக்கு கல்வியை மாற்றிவிட்டார்கள். கல்வி அப்படி இருக்கல்ல, ஒரு மனிதனுடைய உயர்வை, ஒரு மனிதனுடைய அந்த அறிவை கூட்டுவதற்காகவே 1400க்கு முன்னால் இருந்து கல்வி கற்கப்பட்டது. ஆனால் இடையில் அது திசை திருப்பப்பட்டு உலகத்தில் ஒரு மனிதனுடைய தொழிலுடைய நோக்கத்திற்காக, ஒரு உயர்வை அடைவதற்காக, ஒரு பதவியை மேற்கொள்வதற்காக இருக்கக்கூடிய வசதியை விட கூடுதலான வசதியை ஏற்படுத்திக் கொள்வதற்காக பணம் எப்படி அடிப்படை பொருளாக பயன்படுத்தப்பட்டதோ இதே போன்று அறிவையும் மக்கள் ஆக்கிவிட்டார்கள். ஆனால் மார்க்கத்துடைய இல்ம் அப்படி அல்ல. குர்ஆன் ஹதீஸுடைய இல்முக்கு பின்னால் உலகத்துடைய லாபங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆனால் அது நோக்கமல்ல. நாம் எதை படித்தாலும், நாம் எதை கற்றாலும் எங்களுடைய யாப்பு குர்ஆனும் ஹதீஸும். அறிவாளிகள் என்பவர்கள் யார்? மக்களுடைய பார்வையில் அல்ல, அல்லாஹ்வுடைய பார்வையில் குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய அறிவாளிகளாக தலை சிறந்தவர்களாக நாங்கள் இருக்கிறோமா? அதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலை எது? இதுவே எங்களுடைய அடிப்படை கருப்பொருள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துடைய ஒரு பதவிக்காக நாம் ஒரு கல்வியை கற்கிறோம். மனிதர்களுடைய பார்வையில் அது உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அதனால் மனிதர்களுக்கு அந்த கல்வியின் மூலமாக உயர்வு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய பார்வையில் அறிவாளிகள் யார்? அல்லாஹ்வுடைய பார்வையில் அறிவாளிகளாக மாறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலைகள் எது? குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் அறிவாளிகளை பற்றி பேசியிருக்கிறான், பல வார்த்தைகளை கொண்டு பேசியிருக்கிறான். யா உலில் அல்பாம், ஏ அறிவாளிகளே, நல்ல சிந்தனையாளர்களே, உலி குவ்வா, சக்தி உள்ளவர்களே, உலு பகியா, நிறைய படித்தவர்களே, இன்னல்லதீன ஊத்துல் இல்ம், அறிவின் சொந்தக்காரர்களே என்று உலில் அபுசார், அகப்பார்வை விளங்கக்கூடியவர்களே என்ற பல அர்த்தங்களை கொண்டு அறிவாளிகளை அல்லாஹ் கூப்பிடுகிறார். ஒரு ஆயத்தில் 5 நிபந்தனைகளை சொல்லி இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் அறிவாளிகள். இன்றைக்கு அறிவாளிகள் என்ற விளப்பம் தெரியாம எல்லோரும் அறிவாளிகள், அறிவுள்ளவர்கள். குர்ஆனிலே யாருக்கு அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கிறானோ, எந்த இல்மை கொண்டு வாக்களிக்கப்பட்டிருக்கிறதோ அதை பொதுவாக சொல்ல ஆரம்பிச்சதோ, இதனால் நடந்த விளைவு என்ன தெரியுமா? கலைகளை படித்தவர்களும்
நாங்களும் இந்த ஆயத்திற்கு உட்பட்டவர்களே. உலகத்தின் சில தகமைகளை சில பூஜ்யங்களை நிறைத்தவர்களும் நாங்களும் இந்த ஆயத்திற்கு உட்பட்டவர்களே என்று சந்தோஷப்பட்டுக் கொண்டு ஆகிரத்துடைய சிந்தனை இல்லாமல் வாழ்கிறார்கள். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவாளிகளை பற்றி பேசுகிறார். அந்த ஆயத்தை நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கிறோம். ஆயத்தை உடைச்சி இடையில தான் எழுதப்பட்டு அதற்கு அர்த்தங்கள் கொடுக்கப்படுகிறது. இடையிலிருந்து ஹாஃபிங் மார்களிடத்தில் கேட்டா அந்த ஆயத்தை முழுமையாக சொல்லுவார்கள். குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல் லதீன லா யஅலமூன். இது ஒரு ஆயத்துடைய துவக்கம் அல்ல, இது ஒரு ஆயத்துடைய நடுவிலிருந்து ஆரம்பிக்குது. ஒரு விடயத்தை சொல்லிக் கொண்டு வந்துதான் அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான், அறிவாளிகளும் அறிவற்றவர்களும் சமமாவார்களா? நாங்க எங்கட அளவுகோலை வச்சு அறிவாளிகள் யார்? படித்தவர்கள். அறிவற்றவர்கள் யார்? சின்ன காலத்துல படிக்காம கொஞ்சம் அரட்டை அடிச்சு வயஸ் பிந்தி இப்ப தேங்க வச்சார்கள். கரத்ததல்றவங்க, நாட்டாம வேலை பார்க்கிறவங்க அவங்க அறிவற்றவர்கள். நாங்க இப்படிதான் இந்த ஆயத்தை எங்கள கொஞ்சம் பேர் விளங்கியிருக்கிறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவாளிகளும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவற்றவர்களும் நாங்க யோசித்தவர்களை போல அல்ல. அல்லாஹ் அதற்கு முன்னால் இருந்து பேசுறான். நபியே சொல்லுங்கள், அம்மன் ஹுவ கானிதுன் ஆனா அல்லைல் சாஜிதன் வ காயிமன் யஹ்தருல் ஆகிரா வயர்ஜு ரஹ்மத் ரப்பி. நாலு விஷயங்களை சொல்லி பேசுறான். அம்மன் ஹுவ கானித், யார் இரவுடைய நேரத்தில் நின்று வணங்குவார்களோ அல்லாஹுவை துதிப்பார்களோ, நீண்ட நேரம் கியாமுல இருந்து அல்லாஹுவை வணங்குவார்களோ, அம்மன் ஹுவ கானித் ஆனா அல்லைல் சாஜிதன், நீண்ட நேரம் சுஜூதிலே கழிப்பார்களோ. சஹாபாக்களுடைய சிபத் தொழுகை, தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதா, எந்த நேரம் பார்த்தாலும் ருகூஇலும் சுஜூதிலும் இருப்பார்கள், மஸ்ஜிதோடு இணைந்திருப்பார்கள், தொழுகையோடு அவர்கள் பக்குவமாக தொழுவார்கள். ரப்பு சொல்றான், அம்மன் ஹுவ கானித், நீண்ட நேரம் நிலையில் நிற்பவர்கள், ஆனா அல்லைலி சாஜிதன், சுஜூதில் நீண்ட நேரம் இருக்கக்கூடியவர்கள், வகாயிமன் யஹ்தருல் ஆஹிரா, ஏன் நின்று வணங்குறார்கள்? ஆஹிரத்தை பயந்து, மறுமையில் தண்டிக்கப்பட வேண்டுமே, அல்லாஹ் தண்டிப்பானே, தொழுகையை பற்றி கேட்பானே என்று அல்லாஹுவை பயந்து யார் நின்ற நிலையில் வணக்கம் செய்கிறார்களோ, வயர்ஜு ரஹ்மத் ரப்பி, ரப்புடைய ரஹ்மத்தை ஆதரவு வைப்பார்களோ. சொல்லுவார்கள், ஒரு மனிதனுடைய இபாதத் எப்படி இருக்கணும் என்றால், நான் பெரிய தக்வா தாரியும் அல்ல, நான் ஒரு முனாஃபிக்கும் அல்ல, பைனர் ரஜாஇ வல் கௌஃப், பயத்துக்கும் ஆதரவுக்கும் மத்தியில் அவனுடைய அமல் இருக்க வேண்டும். சதகா செய்கிறார், அல்லாஹ் சதகா செய்ய சொல்லியிருக்கிறார், நன்மை கிடைக்கும் என்ற ஆதரவு. சதகா செய்கிறார், இதனால் எனக்கு முகஸ்துதி ஏற்படுவோ என்ற பயம். பைனர் ரஜாஇ வல் கௌஃப், ஆதரவு பயத்துக்கும் மத்தியில் ஒரு மனிதனுடைய அமல் இருக்க வேண்டும். ரப்பு சொல்றான், இந்த நிபந்தனை, நாலு நிபந்தனை யாரிடத்தில் இருக்கிறதோ, நபியே சொல்லுங்கள், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன், இப்படி செய்யக்கூடிய அறிவாளிகளும் செய்யாமல் இருக்கிறார்களே, அப்படியான மடையர்களும் அறிவில்லாதவர்களும் சமமாவார்களா? வமா யதஸக்கரு இல்லா உலுல் அல்பாப். இந்த விஷயத்தை நல்ல புத்தி உள்ளவர்கள் தான் சிந்திப்பார்கள். அல்லாஹ் யார